அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஔது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லா வல்லுனமாகி அல்லாஹ்வினுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். சலவாத்தும் சலாமும் நம் உயிரிலும் மேலான தலைவர் முகமது முஸ்தஃபா அஹமது முஜித்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய உத்தம குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்று உண்டாவதாக. இந்திய இஸ்லாமியர்களின் தாய் திருச்சபை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய வரலாற்று சிறப்பும், தாய் சபையினுடைய முதன்மை மாநிலமாக மாவட்டமாக இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்ட கிளையின் சார்பாக எங்கள் எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாழ்வுரிமை மாநாட்டினுடைய தலைவர், மாநாட்டு குழு தலைவர், இராணுவ கட்டுப்பாட்டோடு இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் இராணுவ வீரர் அருமை சகோதரர் சையத் சுலைமான் சாஹிப் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய தாய் சபையினுடைய தன்னிர்களாத தலைவர் பெருமக்களே, தோழமை கட்சியினுடைய நண்பர்களே, மாநாட்டு பிரகடனத்தை வெளியிடுவதற்காக வேண்டி இங்கே வந்திருக்கக்கூடிய தாய் சபையினுடைய தனிபெரும் தலைவர் காயிதே மில்லத் அவர்களுக்கு பிறகு தேசிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் இந்த தேர்வு செய்யப்பட்டு அனைத்து தலைவர்களும் மதிக்கக்கூடிய வகையிலும், இளைஞர்கள் எல்லாம் காயிதே மில்லத்தை பற்றி படித்திருக்கின்றோம், அவர்களை பார்க்கவில்லையே என்று சொல்லும் பொழுது, இங்கே காயிதே மில்லத்தாக வாழக்கூடிய நம் சிறப்போடு நம்மை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய தனிப்பெரும் தலைவர் முனிருள் மில்லத் பேராசிரியர், பல்வேறு வேலைகளுக்கு மத்தியிலே மோடியினுடைய முடியை இழுக்கக்கூடிய அளவுக்கு சிங்கக்குட்டியாக நாடெங்கிலும் வழிவந்து கொண்டிருக்கக்கூடிய, நாளை மறுதினம் பாராளுமன்றத்திற்கு சென்று அவர்களுடைய பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற காலகட்டத்திலும், தேர்தல் பிரச்சாரத்திற்கு இங்கே நான் வரவில்லை, வெற்றி பெற்ற பின் இங்கே வரவில்லை, எனவே கண்டிப்பாக இந்த மாநாட்டுக்கு வருவேன் என 12 மணி நேரங்கள் பிரயாணம் செய்து இங்கே நம் மத்தியிலே வந்து சிறப்பான ஒரு உரையினை ஆற்றிருக்கக்கூடிய கேரளாவினுடைய சிங்கக்கட்டி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய சிங்கமாக கர்ஜிக்க இருக்கக்கூடிய தாய் சபையினுடைய தேசிய பொதுச் செயலாளர், முன்னாள் கேரள அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர் பி கே குஞ்சாலிக்குட்டி சாஹிப் அவர்களே, மாநில பொருளாளர் எம் எஸ் ஏ ஷேஜஹான் அவர்களே, முதன்மை துணைத் தலைவர் எம் அப்துல் ரஹ்மான் எக்ஸ்எம்பி அவர்களே, மாநிலத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்களே, கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, அருமையான தாய்மார்களே, முஸ்லீம் யூத் லீக், முஸ்லீம் மாணவர் பேரவை, தொழிலாளர் யூனியன், இந்திய யூனியன், வனிதா லீகினுடைய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து ஒரு சில வார்த்தைகளை இங்கே உங்கள் முன் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடாகும். பல்வேறு மொழி மக்களும், மதத்தைச் சேர்ந்தவர்களும், ஜாதியினர்களும் வாழக்கூடிய இந்த நாட்டிலே சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகளை கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் முதல் இன்று வரை தொடர்ந்து பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் முஸ்லீம் லீக் பேரியக்கத்தினுடைய எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் நிறைவாக செய்து வருகின்றார்கள். இன்றைய மோடி ஆட்சியில பல்வேறு நிலைகளில் சிறுபான்மை சமுதாயத்தினுடைய உரிமைகளை எல்லாம்
பறிக்கக்கூடிய வகையிலே அரசியல் சாசனத்திலே 25, 26, 27 வழங்கப்பட்டு இருக்கக்கூடிய மத சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு இன்று முத்தலாக் பிரச்சனையை இங்கே அறிமுகப்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள். அதே போலதான் பல்வேறு நிகழ்வுகளிலே முஸ்லீம் என்ற காரணத்துக்காக வேண்டி தாஜ்மஹாலை முஸ்லீம் மன்னர் கட்டினார் என்பதற்காக வேண்டி சுற்றுலா பட்டியலிருந்து எடுத்துகின்றார்கள். காஷ்மீரினுடைய முஸ்லீம்களுடைய தனி அந்தஸ்தை பறிக்க வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். முசஃபர் நகரிலே லவ் ஜிஹாத் என்ற பெயரிலே சொல்லி சொந்த வீட்டிலிருந்து முஸ்லீம்களை எல்லாம் துரத்தி அடிக்கக்கூடிய கேவலமான ஒரு ஆட்சியை இவர்கள் நடத்தி வருகின்றார்கள். எல்லா இடங்களிலும் பாருங்கள், கர் வாப்சி என்று சொன்னார்கள், தாய்மதத்துக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். எதுவுமே நடக்கவில்லை. மாட்டுக்கறி பிரச்சனையை சொல்லி 26 பேர் இன்று கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 22 முஸ்லீம்கள், 4 தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கொண்டு குவித்திருக்கின்றார்கள். அதே போல முத்தலாக் பிரச்சனையை சொல்லி இன்று புது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த துடிப்போடு RSS சித்தாந்தங்களை இங்கே அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கேவலமான ஒரு ஆட்சியை மோடி நடத்தி வருகின்றார். இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். என்ன முடிவு கட்ட வேண்டும்? மதசார்பற்ற ஒரு ஆட்சி காங்கிரஸ் தலைமையிலே மத்தியிலே ஏற்பட வேண்டும். தமிழகத்திலே ஆளுகின்ற மத்திய பாஜகவுக்கு மண்டியிட்டு இருக்கக்கூடிய எடப்பாடியினுடைய அரசு தூக்கி எறியப்பட வேண்டும். திமுக கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி இங்கே அமைய வேண்டும் என்ற லட்சிய துடிப்போடு சிறுபான்மை விரோத போக்கிலே செயல்பட்டு வரக்கூடிய மோடி அரசாங்கத்தினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் சமுதாய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதிலிருந்து விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த பிரச்சனைகளை நாம் கையாண்டு மீறு கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் சிறுபான்மையினுடைய வாழ்வுரிமை மாநாடு பல்வேறு மாவட்டங்களிலே நடத்தியிருக்கின்றோம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாநாடு காயல்பட்டத்திலே, கடலூர் மாவட்டத்தினுடைய மாநாடு கடலூரிலே, திருவள்ளூர் மாவட்ட மாநாடு, ஈரோடு மாவட்ட மாநாடு, அண்மையிலே நாகை வடக்கு தஞ்சை வடக்கினுடைய மாநாட்டை மயிலாடுதுறையிலே நடத்தி, இன்று கடையநல்லூரிலே திருநெல்வேலி மேற்கு மாவட்டத்தினுடைய மாநாட்டை எழுச்சியோடு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக முத்தலாக்கை சொல்லி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரக்கூடிய முயற்சியிலோ, முட்டலாக்கை நம் மத்தியிலே திணிக்கக்கூடிய முயற்சியிலோ ஈடுபடக்கூடியவர்களுக்கு நான் சொல்வது, இந்திய நாடு என்பது பன்முகத்தன்மை கொண்ட நாடு, மதசார்பற்ற நாடு. அனைத்து சமுதாய மக்களும், இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் அண்ணன் தம்பிகளாக நாம் வாழ்கின்றோம். இந்த நாட்டினுடைய கலாச்சார தனித்தன்மை என்பதே சிறுபான்மையினுடைய மதிப்புதான். சிறுபான்மையர்களும் மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அவர்களுடைய மதக்கடமையை துணிவோடு இந்த நாட்டிலே நடந்தால் இந்த நாடு நாடாக இருக்குமே தவிர, மோடி நடப்பது போல இருந்தால் இந்த நாடு சுடுகாடாக்கப்பட்டுவிடும். எனவே இதை எச்சரிக்கக்கூடிய வகையில் தான் சிறுபான்மையினுடைய வாழ்வுரிமை மாநாட்டை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று தலைவர் அவருடைய பிரகடனத்திலே பல்வேறு அறிவிப்புகளை சமுதாய மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கும் இயக்கத்தினுடைய அணிகளுக்கும் தெளிவாக அறிவிப்பு செய்ய இருக்கின்றார்கள். எனவே இந்த சமுதாயம் இரண்டு விஷயங்களிலே தெளிவாக இருக்க வேண்டும். மார்க்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதிலும், அதே போல சமுதாயத்தினுடைய இயற்கையான அமைப்பு என்பது எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை, எந்த அமைப்புகளும் இல்லை, முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இயற்கையான கட்டமைப்பு என்பது முஹல்லா ஜமாத்துகள் தான். பள்ளிவாசலை மையமாக கொண்ட முஹல்லா ஜமாத்தை பலம் பொருந்தியதாக வைத்து ஒவ்வொரு முஹல்லா ஜமாத்துகளிலும் நம் பிரச்சனைகளை காவல் நிலையம் நீதிமன்றம் என்று செல்லாமல் பள்ளிவாசல்களிலேயே சரியத் பஞ்சாயத்துகளை ஏற்படுத்தி நாம் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டால் கோர்ட்டுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. மோடியினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய தடை சட்டத்தாலும் நம் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது என்பதை சவால் விடக்கூடிய வகையில் தான் அனைத்து முஹல்லா ஜமாத்துக்களையும் பலம் பொருந்தியதாக வைக்க வேண்டும் என்பது மாநாட்டினுடைய முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், இது போன்ற RSS சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாட்டுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்தார்கள்?
நாட்டினுடைய சுதந்திரத்திற்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா? நாட்டினுடைய வளர்ச்சியிலே எதையாவது எழுதியிருக்கின்றார்களா? எதையுமே செய்யாமல் அவர்கள் இன்று நாட்டை ஒன்றுபடுத்தாதவர்கள், நாட்டை பிணியை போக்குகின்றோம் என்ற பெயரிலே நாட்டை துண்டாடக்கூடிய முயற்சிகளை ஈடுபடக்கூடிய மோடியினுடைய முகமூடிகளை தொலைத்தெறிவதுதான் இந்த மாநாட்டினுடைய லட்சியமாக இருக்கின்றது. எனவே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் பல்வேறு இயக்கங்கள் வரலாம், சமுதாயத்தினுடைய பெயரிலே பல்வேறு இயக்கங்கள் வரலாம். ஆனால் இன்றைய சந்திக்கக்கூடிய தேர்தலிலே நாம் தெளிவாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால், மீண்டும் ஒரு மோடி ஆட்சியிலே அமர்ந்தால் மிகப்பெரிய சோதனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும். எனவே சமுதாயத்தினுடைய பெருமக்கள் அனைத்தையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி நல்லாட்சி, மதசார்பற்ற ஆட்சி அமைவதற்கு எல்லா நிலைகளிலும் நாம் துணிந்து பணியாற்ற வேண்டும். அதே போல மத்தியினுடைய மோடிக்கு சரணடைந்து இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியினுடைய ஊழலை எல்லாம் தொடைத்தறிந்து விட்டு ஒரு நல்லாட்சியை திமுக கழகத்தினுடைய தலைமையிலே அமைப்பதுதான் முக்கியமான லட்சியமாக இருக்க வேண்டும். இதிலே கவனத்தோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்பதையும் நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, எல்லா மாவட்டத்தினுடைய மாநாடுகளும் நடந்தாலும் கடையநல்லூரை இன்று கேரளத்தினுடைய மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய தோழர்கள் எல்லாம் கடையநல்லூரை இன்று லைவிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த சிறப்பும் அந்த பெருமையும் இந்த ஊரினுடைய இந்த தொகுதியினுடைய மக்களை தான் சாரும். அந்த வகையிலே கேரளாவுக்கு அப்புறம் ஏணி சின்னத்தினுடைய வெற்றியை தந்த உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏணி சின்னத்தினுடைய ஒற்றை வெற்றி தமிழ்நாடு முழுவதிலும் பலர வேண்டும். ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி இன்று இல்லை, பல்வேறு எம்பிக்களை நீங்கள் இந்த ஏணி சின்னத்திற்கு தந்தால் சமுதாயத்தினுடைய உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு இவர்களால் மட்டும்தான் முடியுமே தவிர எந்த இயக்கங்களாலும் முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த இயக்கம் இந்த ஊரிலே நிலை பெற்ற இயக்கமாகும். கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களை விடிய விடிய இருந்து வரவேற்ற பெருமகனார் இருக்கக்கூடிய இந்த நன்னகரத்திலே இருந்து செய்யக்கூடிய பிரகடனம் ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களுக்கும் செய்யக்கூடிய பிரகடனமாக இருக்கும் என்பதையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, எல்லா நிலைகளிலும் முஸ்லீம் லீக்கினுடைய உயிரணிய கொள்கையா இருக்கக்கூடிய தேசிய ஒருமைப்பாடு, சமய நல்லிணக்கம், சிறுபான்மை முஸ்லீம்களுடைய கலாச்சார தனித்தன்மையை பேணி பாவதற்குடான அனைத்து நடவடிக்கைகளிலும் துணிந்து இருப்போம். எல்லா நிலைகளிலும் இறைவனுடைய அருள் நம் மீது இருக்கும், நம் லட்சியங்களை வீறு கொண்டு செல்வோம், இறைவன் நமக்கு வெற்றியை தருவான் என்ற அந்த துவாவோடு சிறப்பான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களை எல்லாம் இந்த தொகுதியினுடைய மக்களினுடைய சார்பாக வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வசலாம்.